हेलो व्यूवर्स अकाउंटेंसी बेसिक जेएनयू फिफ्थ वीडियो इनके नम्बर पाकलाम अकाउंटिंग इंफॉर्मेशन यूजर्स यार अंत इंफॉर्मेशन कैरेक्टरिस्टिक्स अब नम्बर पाकलाम वीडियो कुछ एक्सास्टिव प्लीज परुमिया पारंगे फर्स्ट अकाउंटिंग इंफॉर्मेशन पढ़िकलाम फाइनेंशियल हैपनिंग्स ऑफ द फाइनेंशियल ईयर और अ पर्टिकुलर पीरियड दट इज कम्युनिकेटेड टू द यूजर्स इज कॉल्ड एज अकाउंटिंग इंफॉर्मेशन नम्बर अकाउंटिंग प्रोसेस पढ़ो आइडेंटिफाइंग मेजरिंग अब आइडेंटिफाई पड़ रहा फाइनेंशियल ट्रांजैक्शंस आइडेंटिफाई पड़ी मेजर पड़ रहा अंद फाइनेंशियल ट्रांजैक्शंस अक्यूमुलेट पड़ रहा फॉर अ फाइनेंशियल ईयर ओवर द पीरियड अब ओके से थ्री मंथ्स सिक्स मंथ्स नूँ कम्यूनिकेट पड़ा सो इप्पो वन फुल ईयर वन फुल फाइनेंशियल ईयर मुड़ज़्कम इन हैपनिंग्स सेतु समराइज क्लासिफाई अंत प्रोसेस पातोलिया सो इंटरप्रेट पन्नी अदक कम्युनिकेट टू द यूजर्स यूजर्स को नम्बर कम्युनिकेट पन्नुवो सो इतना वो कम्युनिकेट पन्नुरोमो अदुदा अकाउंटिंग इंफॉर्मेशन सेरी एन्ना कम्युनिकेट पन्ना पोरो अदु एन्ना अप्पडिंगरद इप्पो पाक्कलाम टाइप्स ऑफ अकाउंटिंग इंफॉर्मेशन इतना नम्बर यूजर्स को कम्युनिकेट पन्ना पोरो ट्रेडिंग प्रॉफिट एंड लॉस अकाउंट और इनकम एंड एक्सपेंडिचर फर्स्ट அதாவது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸாக இருந்தால் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே அக்கௌண்ட்டை தான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது நான் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதை ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் என்ன அவுட்புட் இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை விட கம்மியாக இருந்தால் அதை லாஸ்ன்னு சொல்லுவாங்க இது பிஸ்னஸ் ஃபார்ம்ஸில் சொல்லுவாங்க அதே நான் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸில் சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டைப் ஒன் டைப் டூ பேலன்ஸ் ஷீட் இதில் என்ன இருக்கும்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக நம்மளோட அசட்ஸ் இருக்குங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக லைபிலிட்டிஸ் இருக்கும் ஓனர்ஸ் லைபிலிட்டியும் இருக்கும் அதாவது கேபிட்டல் நம்ம கேபிட்டல் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவோம் அது என்ன அப்படின்னா ஓனர்ஸ்க்கு நம்ம கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதை பற்றின டீட்டெயில்டான மீனிங் அதோட ஒர்க்கிங் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஃபார் தி டைம் பீயிங் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட் பேலன்ஸ் ஷீட்னு எடுத்தோன்னா பழைய ஃபார்மேட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேபிட்டல் இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லைபிலிட்டிஸ் எல்லாம் வரும் அதுக்கப்புறமா ரைட் சைடில் அசட்ஸ் வரும் ஸோ இதுதான் ரெண்டு சைடும் டோட்டல் மேட்ச் ஆனால் தான் பேலன்ஸ் ஷீட் டேலீட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கு நடுவில் மேலே நம்ம அசர்டைன் பண்ணுற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது இன்கமாக எக்ஸ்பெண்டிச்சராக அந்த சர்ப்ளஸாக டெஃபிசிட்டாக அப்படிங்கிறத இந்த கேபிட்டலோடு நம்ம சேர்த்துருவோம் ஓ பேலன்ஸ் ஷீட் இருக்கும் நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும்னா ஒன்லி கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் கேஷ் வரவு செலவு இது எல்லாமே இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் சிம்பிளாக கேஷ் எப்படி டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த யூசர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த முக்கியமான இந்த மூணு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டாக லாஸா இல்லை சர்ப்ளஸாக டெஃபிசிட்டான்னு தெரிஞ்சுப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபைனான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுப்போம் நம்ம தேர்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தெரிஞ்சுப்போம் என்னென்ன கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இந்த பீரியடில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நெக்ஸ்ட் யூசர்ஸ் யாரார் முதல்லேருந்து யூசர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுவோம்னு சொல்கிறோமே அந்த யூசர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்க்கலாம் அந்த யூசர்ஸை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கேன் ஒன்று இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் யூசர்ஸ் யாரார் ஃபர்ஸ்ட் ஓனர்ஸ் இந்த பிஸ்னஸோட ஓனர் அவங்க எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் அதிகமான ரிஸ்க்கு அவங்க தான் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ண கேபிட்டல் போட்டிருக்காங்க ஸோ தே வில் பி மச் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் வெதர் திஸ் ஃபர்ம் இஸ் ஏர்னிங் அ ப்ராஃபிட் ஆர் ஃபேஸிங் லாஸ் மேலே தெரிஞ்சால் தான் லாஸாக இருந்ததுன்னா எப்படி அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஓனர்ஸ் தான் அந்த பேசிக் பீப்புள் ப்ரொப்ரைட்டர்ஸ் அப்படிங்கிற வேர்டு கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் இவங்க தான் அஃபிஷியலான ஓனர்ஸ் ஓகேயா இவங்களுக்கு ஒரு கலெக்டிவ் ஐடியா கிடைக்கும் பிஸ்னஸை பற்றி
சேவ் ஃபைனான்ஷியல் பொசிஷன் பெர்ஃபார்மன்ஸை பற்றி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் இந்த ஓனர்கிட்டேருந்து எவ்வளோ பைசாவை நம்ம கேட்கலாம். ஸோ அதாவது தப்பான மீனிங்கில் சொல்லலை, தே வில் பி ஃபண்டிங் மோர், ஓனர்ஸ் தான் வந்து கேபிட்டலை ஃபண்ட் பண்ணுறாங்கங்கிறனால ஃப்யூச்சரில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஓனர்ஸ்கிட்டேருந்து தே வில் பி ரிக்வஸ்டிங். ஸோ அதுதான் நான் மீன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காஸ்ட் கண்ட்ரோல். ஓகே, இப்போ சேலரிஸ் நிறையா நம்ம கொடுக்குறோம், இவ்வளோ கொடுக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு டாப்பில் ஒரு ரெண்டு மூணு பேரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கம்மி சம்பளம் வாங்குகிற பர்சனை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கூட டிசிஷன் எடுப்பாங்க காஸ்ட் கண்ட்ரோலிங்கில். அதே மாதிரி தேவையில்லாமல் எல்லாருக்கும் நம்ம ஃபுட்டு கொடுக்க வேண்டாம், லெட் தம் பிரிங் ஃப்ரம் தேர் ஹோம், கன்வேயன்ஸில் கட் பண்ணலாம், இந்த அலவன்ஸ் கட் பண்ணலாம், அந்த அலவன்ஸ் கட் பண்ணலான்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய டிசிஷன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு மென் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ். அதான் நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாயீஸ் இவ்வளோ பேர் தேவையா, இல்லை யார் எஃபெக்டிவாக வேலை செய்கிறாங்க, யார் ஆப்டிமமாக அவங்களோட பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொடக்டிவாக இருக்காங்க, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறையா க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாஃப் வேணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்கெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ப்ளாயீஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். சரி, இங்கே ஓனர் சரி பைசாவை கொடுத்துருக்கான், மேனேஜ்மெண்ட் சரி பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க, ஆனால் இந்த அங்கே உட்காந்து வேலை செய்கிற எம்ப்ளாயீஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன யூஸ் பண்ண யூஸ் ஆக போகுது? ரிகார்டிங் போனஸ். ப்ராஃபிட்டாக இருந்தால் நம்மளுக்கு போனஸ் கிடைக்கும், லாஸாக இருந்தால் சம்பளத்தில் கை வச்சுருவான். இதுதாங்க முக்கியமான பிரச்சனை இந்த எம்ப்ளாயீஸுக்கும் ஒர்க்கர்ஸும். நம்மக்கிட்ட பிஎஃப்க்குன்னு சொல்லி நம்ம கம்பெனி ரெடியூஸ் பண்ணிடுறான், அதை பிஎஃப்பில் கட்டுறானா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இந்த எம்ப்ளாயீஸ்க்கு. இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பிஎஃப்க்கு நம்ம பிஸ்னஸ் ஃபார்ம் கட்டிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் எம்ப்ளாயீஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து யூசர்ஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை தேவைப்படுற விஷயம். இவங்க மூணு பேர் தான் இன்டர்னல் யூசர்ஸ், அதாவது அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற யூசர்ஸ்னு நினச்சிக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எதுக்கு இவங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும், எதுக்குன்னா அவங்க தாங்க நம்மளுக்கு லோன் கொடுக்க போகிறாங்க. நம்மளை நம்பி லோன் கொடுக்குறவங்களுக்கு நம்மளை பற்றி நாலு விஷயம் தெரிய வேண்டாமா? அதுதாங்க அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். டு என்ஷுர் சேஃப்டி அண்ட் ரெக்கவரி ஆஃப் தி லோன் அட்வான்ஸ். நம்மளை நம்பி லோன் கொடுக்குறான், அவனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி வேண்டாமா, ஷூரிட்டி வேண்டாமா? அதுதாங்க இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஆகா, இந்த பிஸ்னஸ் ஃபார்ம் லாஸ்ட் 4 இயர்ஸாக ரொம்பவே அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்காக நான் இவங்களுக்கு லோன் கொடுக்குறேன். அவங்க வந்து இதை வந்து அவங்களோட இந்த பர்டிகுலர் ஃபிக்ஸட் அசெட்டை மார்ட்கேஜ் பண்ணுறாங்க, அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கள சொஃபிஸ்டிகேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கிது நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. இல்லையா, நம்ம பெர்ஃபார்மன்ஸே போராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். இந்த பேங்க்குக்காரங்க கூட பரவாயில்லைங்க, நம்ம ஏதோ இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருவாங்க. இன்வெஸ்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, அவன் பாவம் நம்மளை நம்பி நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவான் அந்த பிஸ்னஸில், அவனுக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லையா? நம்ம ஷேருக்கு நம்ம நம்மக்கிட்ட ஷேர் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு டிவிடெண்ட்னு ஏதாவது கொடுக்கணுங்க, அப்போ தான் அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபர்ம் அண்ட் சேஃப்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். நான் பாட்டுக்கு திடீர்னு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி ஓடிட்டேன்னா ஓடக்கூடாதுல்ல, பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா நான் ஓட மாட்டேன்ல, ஸோ நல்லா ரன் ஆகுதுங்கிறத நான் தெரிவிக்கணும்ல, அதுதான் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனுங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டர்ஸ். பேங்க் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒன் கைண்ட் ஆஃப் கிரெடிட்டார் தான், ஆனால் இவன் வந்து நம்மளுக்கு கூட்ஸையே கொடுத்து கிரெடிட்டார் ஆகியிருக்கான். அதாவது இப்போ நான் வந்து ரா மெட்டீரியல் வாங்குகிறேன், ரா மெட்டீரியல்ஸை வாங்கி நான் அதை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஆக்குறேன், நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரா மெட்டீரியலை கடனுக்கு வாங்கி அதை ப்ராசஸ்லாம் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக அதை நான் விற்றுடுவேன். எனக்கு எப்போ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் விற்று எனக்கு கேஷ் ரியலைஸ் ஆகுதோ அப்போ நான் இந்த கிரெடிட்டாக இருக்கு, அதாவது இந்த ரா மெட்டீரியல் வாங்கினவனுக்கு ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவேன். அதுக்கு கிரெடிட் டேர்ம்ஸ் அப்படின்லாம் செட் பண்ணி வச்சுப்பாங்க, 100 டேஸ், 90 டேஸ் அப்படின்னு கிரெடிட் டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த 100-90 டேஸ்க்குள்ளே எனக்கு கேஷ் நான் வித்த காசு வரலனாலும் நான் இவனுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். ஸோ இவன் பேர் தான் கிரெடிட்டார். அவனுக்கு எதுக்கு நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா, நோ த கிரெடிட் வர்த்தினஸ் பிஃபோர் என்ட்ரிங் தி கிரெடிட் சேல்ஸ்.
இவங்கிட்ட எத்தனை பேர் இந்த மாதிரி கடன் கொடுத்துட்டு உக்காந்துருக்கான், இவனுக்கெலாம் இவன் ப்ராப்பராக கடன் அடைக்கிறானா அப்படின்னு வந்து கிரெடிட்டார் வந்து தெரிஞ்சுப்பான். நான் வந்து நாலு பேர்கிட்டேருந்து இப்போ ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா பாக்கி மூணு பேர்கிட்ட அவன் கேட்டுப்பான், எத்தனை நாளைக்குள்ளே இவங்க கொடுக்குறாங்க பைசா, கரெக்டாக சொன்ன டயத்துக்கு கொடுக்குறாங்களா, அவங்க பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேர்கிட்டையும் அவன் வந்து தெரிஞ்சுக்க விருப்பப்படுவான். அதே மாதிரி நம்ம அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்லேயே நம்ம சொல்லிடலாம், இவ்வளோ டேஸ் கிரெடிட் டேர்ம்ஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ டேஸ்க்குள்ளே வி வில் ஃபுல்ஃபில், வி வில் ரீபேயோ அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு தான் வந்து கிரெடிட் ஆர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். லாஸ்ட் பட் நாட் அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுங்க. அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன நம்மளோட அப்பா சம்பாதிக்கிற சம்பாதியத்திலே வந்து ஒரு டேக்ஸ் கட்டணும்னு சொல்கிறான், கட்டலைனாக்கா வெரிஃபை பண்ணுறான், இதெல்லாம் நடக்குது. ஒரு பிஸ்னஸ் ஃபேமுக்கு கேட்க மாட்டானா, நீ பாட்டுக்கு நிறையா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்க, கவர்மெண்ட்டுக்கு ஏதானு கொடுக்க வேண்டாமா நம்ம பிஸ்னஸில், அதுக்கு தான் எதுக்கு டேக்ஸ் டியூ எல்லாம் இருக்கா அசஸ் பண்ணி அதுக்கு டேக்ஸ் பர்பஸ்க்காக தான் மெயினாக கவர்மெண்ட் வந்து நம்மளோட பிஸ்னஸோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை கேட்குறாங்க, ப்ளஸ் பாலிசி டிசிஷன்ஸ். ஓகே, இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், நான் எல்லா டிரான்சாக்ஷனையும் டே ஒன்லேருந்து டே 365 வரைக்கும் ஒன் ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ஒரு நோட்டில் எழுதிட்டேன், நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் யாருக்காவது ஏதாவது புரியுமா? புரியாது. நான் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனாக அதை நான் வந்து கிளாஸிஃபை சம்மரைஸ் பண்ணி அதை அழகாக உங்களுக்கு போட்டு அந்த ப்ரெசன்டேஷன் காட்டும் பொழுது தான் இந்த அமௌண்ட் ப்ராஃபிட், இந்த அமௌண்ட் லாஸு, இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குங்கிறது தெளிவாக பிக்சரைஸ் ஆகி தெரியும். ஈஸி ப்ரெசன்டேஷன் ஃபார் யூசர்ஸ். ஓகேயா, அதுக்கு தான் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணுறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக். செகண்ட், ரெலவன்ஸ். எனக்கு தேவை அவன்கிட்ட இவ்வளோ ஃபிக்ஸட் அசட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. நீ எதுக்கு எனக்கு எல்லா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஒரு அழகாக பேலன்ஸ் ஷீட் போட்டு கொடுத்தாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு கொடுத்தாச்சு அப்படின்னா எனக்கு தேவை அவனுக்கு எவ்வளோ அசட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அப்படின்னா நான் டக்குன்னு பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா போகிறோம். அதே நான் வந்து அந்த மாதிரி ப்ராப்பராக கொடுக்காமல் எல்லா டிரான்சாக்ஷனையும் மொத்தமாக கொடுத்துட்டேன்னா அவன் மொத்த டிரான்சாக்ஷன்லேயும் இருக்கிற எல்லா அசட்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இதுதான் வந்து எக்ஸாம்பிள், யூஸ்ஃபுல் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வியூ, ஈஸி ஃபார் டிசிஷன் மேக்கிங். என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து அந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போகிறோம். நெக்ஸ்ட், கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்ட் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ அக்கௌண்டிங் ப்ரின்சிபல்ஸ், ஈஸி டு கம்பேர். லாஸ்ட் இயர் நான் ஒரு மாதிரி அக்கௌண்ட் பண்ணிட்டேன், இந்த இயர் ஒரு மாதிரி அக்கௌண்ட் பண்ணி வச்சுருக்கேன், லாஸ்ட் இயர் நான் ஒரு ப்ரின்சிபல் ஃபாலோ பண்ணேன், இந்த இயர் ஒரு ப்ரின்சிபல் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அக்கௌண்டிங்கை பொறுத்தவரையிலும் ப்ரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா அதே ப்ரின்சிபிள் தான் நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராப்பர் அக்கௌண்டிங் இருந்தது அப்படின்னா போன வருஷம் கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த வருஷம் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கும் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி இருக்கும். அதே சேம் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக். ஃபோர், கம்பேரபிலிட்டி. எஸ் compare with other firms in the same industry in order to set accounting standards. நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் வந்து ஓகே இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனில் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இவ்வளோ லாஸ் இருக்குங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம அதர் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் இந்த சேம் இண்டஸ்ட்ரி எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கான், எவ்வளோ லாஸ் இன்கம் பண்ணியிருக்கான், அவன் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறான், மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ செலவு பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு. நெக்ஸ்ட், ரிலையபிலிட்டி. ட்ரூத்ஃபுல், அக்யூரேட் அண்ட் கம்ப்ளீட். அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரையில் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரூத்ஃபுல்லாகவும் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ஒன்ஸ் டேலி பண்ணி ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் மென்ட், இட் மீன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட். So you can rely on it. Next, objectivity. Freedom from bias, no predetermined results or objective.
அதாவது நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் காட்டணும், இவ்வளோ லாஸ் காட்டணும், இல்லை இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீ டிட்டர்மைண்டாக எதுவும் பண்ண முடியாது. ப்ராப்பராக நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனோட அப்ஜெக்டிவே, அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் தட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனோட அப்ஜெக்டிவே இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூசர்ஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸாஸ்டிவாக மோர் தேன் 15 மினிட்ஸ் தான் போயிருக்கோம் இன்றைக்கி. ஓகே, இருந்தாலும் நான் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னு தான் சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸை பற்றி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு இம்ப்ரவைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபீட்பேக் கொடுக்க சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ.